நடிகர் கமல்ஹாசன் அரசியலுக்கு வருவது உறுதியாகியிருக்க நிலையில தமிழக மக்களுக்காக தமிழக முதலமைச்சராக மாறி நான் பணியாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கமல் வாயிலிருந்து சில வார்த்தைகள்லாம் வந்திருந்தது. இந்த நிலையில கமலுடைய அரசியலுக்கு இடையூறாக இருப்பவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான். அநேகமாக அது ரஜினி மற்றும் விஜயாக தான் இருக்கணும்னு சொல்லப்படுது. சினிமாவை பொறுத்தவரையில் இந்த ரெண்டு பேருக்குமே கமல்ஹாசனை விட மாஸ் அதிகம் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த நிலைமையில விஜய் அரசியலுக்கு வந்தால் அது கமல்ஹாசனுக்கு போட்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கமல்கிட்ட நேற்று கேள்வி கேட்ட போது, அதற்கு தம்பி விஜய் இன்னும் நல்ல படங்கள்ல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுறேன், அவர் அதை செய்வாருன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலம் கமல்ஹாசன் என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, கமல்ஹாசன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர வேணாம் அப்படின்றத மறைமுகமா சொல்ற மாதிரி தான் இருக்கு. விஜய் அவர்கள் படங்கள்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், அரசியலெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியும் கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்தா அவரோட சேர்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு, தேவையென்றால் சேர்த்துக்கோ சொல்லலாம், அதுல தவறு எதுவும் இல்லையே அப்படின்னு பதில் அளிச்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமல்ஹாசன் கிட்ட ரஜினி அவர்களுடைய அரசியல் என்ட்ரி பத்தி கேட்ட போது, ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்தா நான் அவரோட சேர்ந்து பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு, ஆனா இப்போ திடீர்னு அவர் நான் சேர்த்துக்கொள்ளனால் சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி மாறி மாறி கமல்ஹாசன் பேசிட்டு இருக்கும் போது நடுநிலைமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஏன் கமல்ஹாசன் தர மாட்டேன்றாரு, அரசியலுக்கு அவர் சரிப்பட்டு வருவாரா மாட்டாரான்னு ஏகப்பட்ட பேர் கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனா கமல்ஹாசன் அரசியலுக்கு வருது உறுதியாகியிருக்கு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிவி ஃபைவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.